கைப்பற்றுவோம்னு சொல்லி மாநில சபை சொல்லியிருக்காங்க. அவர் ஒரு பேச்சாளர், அவர் இல்லாத கட்சி இல்லை. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல தேவை. நான் இப்போ மேடையில் சொன்னேன், பிரிஞ்சோம், இரண்டு எண்ணிக்கையெல்லாம் பிரிஞ்சு இரண்டு இணைஞ்சாச்சு, அதோட வேலை முடிஞ்சு இன்றைக்கி தேர்தல் கமிஷன் அத்தனை பத்திரமும் தாக்கல் பண்ணுற வேலை முடிஞ்சு, பொதுக்குழு வெற்றிகரமாக நடந்துச்சு, பொதுக்குழுவில் 98% பொதுக்குழு கூட கலந்துட்டாங்க, அதோட பணியெல்லாம் முடிஞ்சு தேர்தல் கமிஷன் ஒப்படைச்சிட்டோம். தேர்தல் கமிஷன்லேருந்து நல்ல திருப்பு எங்களுக்கு வர இருக்கின்றது, இதை மட்டும் தான் நாங்கள் சொல்கிறோம். பதினஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்கள் நீக்கியது தொடர்பாக அந்த அதிகாரப்பூர்வ தளத்திலிருந்து நீக்கப்பட்டது வந்து சட்டவிரோதமானது, இது வந்து புரட்சி தலைவருக்கு பிறகு மறைந்த நேரத்தில் எப்படி இரண்டு அணிகளாக பிரிந்தோமோ அதே போல் இணைந்தோம், மீண்டும் வெற்றிகரமாக 8 லட்சம்னா வெற்றி சின்னம் கிடைச்சது. அதே வரலாறு இன்றைக்கு திரும்ப மீண்டும் உருவாகியிருக்கின்றது. பிரிந்தவர்கள் இணைந்தோம், பொதுக்குழு வெற்றிகரமாக முடிஞ்சு தேர்தல் கமிஷனில் சமர்ப்பிக்கிறோம். தேர்தல் கமிஷன்லேருந்து நல்ல தீர்ப்பு மௌனம் காக்கவே இல்லை, அவருக்கு எல்லாம் பதிலடி கொடுத்துட்டே இருக்கோம். அந்த அவருக்கு தேவையே இல்லை, அவர் வந்து எந்த ஆதாரத்தோடு பேசலை, சும்மா ரோட்டில் போகிற மாதிரி பேச அவர் உணவு எந்த ஒரு ஆதாரமும் இதுவரைக்கும் பேசுறதுக்கு எந்த ஆதாரமாக கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட தான் பத்திரிகையில் வாயிலாக ட்விட்டரில் பதிவு பண்ணிகிட்டே இருக்காரு, ட்விட்டரில் ஏதாவது ஒரு ஆதாரம் யாரை கொடுத்துருக்காரு. பொறுப்பு இல்லாமல் அவர் பேசுகிறாரு. நாங்கள் பொறுப்புள்ளவர்கள், நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கோம், இன்றைக்கு அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கின்றோம். அவர் பொறுப்பில் எந்த பொறுப்பில் இல்லாதவர். இன்னும் சொல்லப்போனால் திரைப்படத்துறையிலே இல்லை அவருக்கு. அன்றைக்கி அம்மா விஸ்வரூப படத்தை அன்றைக்கி திரையிடலாம் நாட்டை விட்டே போயிருப்பார், அவரே சொன்னார், நான் நாட்டை விட்டே போயிருப்பேன், நாட்டை விட்டு நான் காலி பண்ணி போகிறேன், நாளை காலையிலே போகிறேன் அப்படின்னு சொன்னவரை அம்மா அவர்களுக்கு அளந்து பேசி அழைத்து பேசி, ஏன்னா அம்மா அவர்களுக்கு விருப்ப விருப்பம் இல்லை, இஸ்லாமிய சமுதாயம்லாம் ஒரு சமுதாயத்தை இழிவுபடுத்துகிறான்னு சொல்லி அந்த படத்திற்கு எதிர்ப்பு வந்த நேரத்தில் அவர்களே அழைத்து பேசி அந்த படம் வெளியிடுவதற்கு அதற்கு நன்றி கடந்தால் தான் இன்றைக்கி அம்மாவோடய இயக்கத்தை அப்படி பேசிகிட்டு இருக்காரு. நன்றி மறந்தவர், அவரை பொறுத்தவரை ஒரே நன்றி மறந்தவர், அதுக்கு மேலே பேசுகிறேன்.